நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காரு, செட்டாப் பாக்ஸில் எப்படி ஃபேவரட் சேனல்ஸ் வைக்கிறது. இந்த வீடியோவில் நம்மளோட செட்டாப் பாக்ஸில் எப்படி நமக்கு விருப்பமான சேனல்ஸை வரிசையாக அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அஜய்டெக் யூடியூப் சேனலுக்கு இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் வர அப்டேட்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைச்சிரும். உங்களோட ரிமோட்ல ஃபேவரட் பட்டன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் ஃபேவரட் சேனல் செலக்ட் பண்ணலன்னா இது போல நோ ஃபேவரட் சேனல்ஸ்னு வரும். நீங்கள் ஃபேவரட் சேனல் செலக்ட் பண்ணுறதுக்கு மெனுவை கிளிக் பண்ணுங்க. மெனுவை கிளிக் பண்ணீங்கன்னா இது போல ஒரு விண்டோ வரும். இதில் ரைட் ஆரோ சூஸ் பண்ணி ப்ரோக்ராம் எடிட் செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ரைட் ஆரோ சூஸ் பண்ண உடனே இன்புட் பாஸ்வேர்ட் கேட்கும். இதில் எல்லாமே நீங்கள் ஜீரோ கொடுத்துக்கோங்க. ஆறு ஜீரோ கொடுத்தீங்கன்னா ப்ரோக்ராம் எடிட் ஆப்ஷன் செலக்ட் ஆகிரும். இது செலக்ட் ஆன உடனே உங்களோட ரிமோட்டில் ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா ப்ரோக்ராம் எடிட் பண்ண ஸ்கிரீன் வந்துடும். இதில் உங்களுக்கு விருப்பப்பட்ட சேனலில் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களோட ரிமோட்டில் ஃபேவரட் சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபேவரட் பட்டனை கிளிக் பண்ண உடனே ஃபேவரட் குரூப் எல்லாம் ஓப்பன் ஆகிடும். இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு எந்த குரூப்பில் செட் பண்ண போகிறீங்களோ அந்த குரூப்பை செலக்ட் பண்ணிக்கோங்க. குரூப்பை செலக்ட் பண்ண அப்புறம் ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ நான் ஃபேவரட் சேனல் பொதிகை செலக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களோட ஃபேவரட் குரூப்பில் ஒரு ஹார்ட் சிம்பல் வரும். அதுக்கப்புறம் மெனுவை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் செலக்ட் பண்ண சேனலில் இந்த ஹார்ட் சிம்பல் வந்துடும். மறுபடியும் ஒரு சேனலை ஃபேவரட் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு விருப்பப்பட்ட சேனலை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண அப்புறம் ஃபேவரட் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபேவரட் குரூப் சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபேவரட் குரூப் சூஸ் பண்ண அப்புறம் மெனு கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த ரெண்டு சேனலையுமே ஃபேவரட் குரூப் ஒன்றில் வச்சுருக்கேன். அடுத்த சேனல் வேறொரு குரூப்பில் வச்சு காமிக்கிறேன். அந்த சேனலை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபேவரட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே கொடுத்துக்கோங்க. அந்த குரூப் பக்கத்திலே எந்த குரூப்பு செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த குரூப்பில் ஒரு ஹார்ட் சிம்பல் வந்துடும். மறுபடியும் மெனுவை கொடுத்துக்கோங்க. இப்போ நான் ரெண்டு சேனல்ஸை ஒரு குரூப்லேயும் இன்னொரு சேனலை இன்னொரு குரூப்லேயும் வச்சுருக்கேன். எக்ஸிட் கொடுத்துக்கோங்க. ஆர் யூ ஷுவர் டு சேவன் ஒரு பாப்பப் வரும், இதில் எஸ் கொடுத்துக்கோங்க. எக்ஸிட் கொடுத்துக்கோங்க. இப்போ உங்களோட ரிமோட்டில் ஃபேவரட் சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த குரூப்பில் எல்லாம் ஹார்ட் சிம்பிள் வச்சிங்களோ அந்த குரூப் எல்லாமே இங்கே டிஸ்பிளே ஆகும். இப்போ நம்ம ஃபஸ்ட் குரூப்பை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதில் நம்ம செலக்ட் பண்ண ரெண்டு ஃபேவரட் சேனல் இருக்கு. இப்போ நம்ம செகண்ட் குரூப்பை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதில் நான் சூஸ் பண்ண ஒரு ஃபேவரட் சேனல் இருக்கு. இது போல நீங்கள் ஒவ்வொரு குரூப்லேயும் உங்களுக்கு விருப்பப்பட்ட ஃபேவரட் சேனலை அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் சூஸ் பண்ண ஃபேவரட் குரூப் மற்றும் சேனலை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். மெனுவை கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ரோக்ராம் எடிட் சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க ஃபேவரட்ல இருந்து ரிமூவ் பண்ண வேண்டிய சேனலை சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபேவரட் கிளிக் பண்ணிக்கோங்க. இது எந்த குரூப்ல இருக்கோ அந்த குரூப்ல ஹார்ட் சிம்பல் காமிக்கும். அது பக்கத்துல கொண்டு போன அப்புறம் ஓகே கொடுத்துக்கோங்க. அப்புறம் மெனுவை கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த சேனல் ஃபேவரட்ல இருந்து ரிமூவ் ஆகிடுச்சு. இப்போ எக்ஸிட் பண்ண அப்புறம் பாத்தீங்கன்னா
ஃபேவரட் கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு குரூப் மட்டுமே இருக்கும். இது போல நீங்க உங்களுக்கு விருப்பம் இல்லாத ஃபேவரட்ல ஆட் பண்ண சேனல்ஸையும் ரிமூவ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இது போன்று ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் அதை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தனா அதையும் கமெண்ட்ல தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணிக்கோங்க. பிறரும் தெரிஞ்சுக்கணும் நீங்க நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணிக்கோங்க. இதுவரைக்கும் நீங்க இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.